வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, குடுத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஒரு புதுவிதமான நம்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிடவேண்டாம். ட்வின் நம்பர்ஸும் ஏஞ்சல் நம்பர்ஸும் ரெண்டும் ஒன்று தான், என்ன பேர் மட்டும் தான் வித்தியாசம், மாற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 111 to 999 வரைக்கும் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் யூனிவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல வர்றது தான் ஏஞ்சல் நம்பர்ஸ். அது வந்து யார் மூலமாக நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னா, ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிறவங்களா இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணாமல் இது மாதிரி சயின்ஸ் மூலமாகவும், இது மாதிரி சிக்னல்ஸ் மூலமாகவும், இது மாதிரி நம்பர்ஸ் மூலமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெசேஜை வந்து தெரிவிக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் நோட்டீஸ் பண்ணலான்னா, கிளாக்ஸில் 11:11 அப்படின்ட்டு இருக்கிறது, 12:12 அப்படின்ட்டு இருக்கிறது, அப்புறம் பைக் பிளேட்ஸ், அப்புறம் கார் பிளேட்ஸ், இது மாதிரி இருக்கிற வெஹிக்கலில் இருக்கிற பிளேட்ஸ், அடுத்ததான் ஃபோன் நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து சீக்வன்ஸாக இருக்கலாம். இது வந்து 111 இருக்கலாம், இல்லை 222 இருக்கலாம், 333 இருக்கலாம். 123 இருந்தாலும் அதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான், 11 இருந்தாலும் அதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான், 133 இருந்தாலும் அதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது தெரிய வரதா இருக்கலாம். நான் இதில் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயாவது தெரிய வரதா இருக்கலாம். அந்த மெசேஜில் வந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னா, உங்களோட ஒர்க் எப்படி நீங்கள் பண்ணணும், நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க வேலை வந்து கரெக்டான வேலையா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ரீசன் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 நம்பர் பார்க்க போகிறோம். நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்த நம்பர்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் என்னென்னா 911. இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இது வந்து ஒரு நியூ டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு புது வேலைக்கு நீங்கள் போகிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தயங்கிட்டு இருக்கலாம், சரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் தயங்கிட்டு இருக்கலாம். ஸோ ஏஞ்சல் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, சரி ஓகே நீங்கள் வேலை பண்ணலாம், நீ என்ன ஜாப் பண்ணுறீ அந்த ஜாப் நீ வந்து போ அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண தயாராகிட்டீங்க அப்படிங்கிறத ஏஞ்சல் உங்ககிட்ட சொல்கிறதா இருக்காங்க. ஸோ இந்த 911 நம்பர் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சுன்னா, உங்களை வந்து ஏஞ்சல்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏஞ்சல்ஸ் வந்து உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கில் இருக்கணும், நீங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏஞ்சல்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நீங்கள் பாசிட்டிவான அவுட்லுக்கில் இருக்கணும், பேசுகிற வார்த்தையை வந்து கிளியராக பேசுகிறதா இருக்கணும், ஒரு கிளியரான இன்டென்ஷனில் இருக்கிறதா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் எண்ணலைகளை வந்து மாறி மாறி நீங்கள் எண்ணலைகளை இருக்கக்கூடாது, என்ன நோக்கத்துக்கு வந்தீங்களோ அந்த நோக்கத்துக்காகவே நீங்கள் உழைக்கிறதா இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நீங்கள் ஃபார்வர்டாக போகிறதுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஒரு நியூ பாசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு தடங்கள் நடந்தாலும் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த தடங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு நியூ பாசிபிலிட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணி தரவங்களா இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிற ஏஞ்சல் நம்பர் என்னன்னா 11:11. இது வந்து நீங்கள் கிளாக்ல பார்க்கலாம், இல்லைன்னா நம்பர் பிளேட்ஸில் பார்க்கலாம். இது மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் எண்ணலைகளை நீங்கள் ஓட விடாமல் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புது ஜாபுக்கு போகிறதோ, இல்லை பிஸ்னஸோ, இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் போதோ வந்து இந்த நம்பர் உங்களுக்கு அடிக்கடி வந்துருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் தாட்ஸை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறவங்களா இருப்பீங்க, எப்போவுமே பாசிட்டிவான தாட்ஸை மட்டும் நீங்கள் வளர்த்துக்குங்க. அதை எப்படி பாசிட்டிவான தாட்ஸ்லாம் நான் வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பாசிட்டிவ் வீடியோஸ் இன் தமிழ் உலகம் அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பலன் அடிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 12:12. இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேலக்ஸி மெசேஜ் இதில் இருக்குது, என்ன ஏஞ்சல்னை வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 12:12 நம்பரில் வந்து 1 வந்து எதை குறிக்குதுன்னா, நீங்கள் பாசிட்டிவான தாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்குது. அதே மாதிரி 2 எதை குறிக்குதுன்னா, ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிறதா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டே பாசிட்டிவ், எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் அவுட்கம்மாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அடுத்த 12 இந்த நம்பர் 1, 2 நீங்கள் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, உங்களோட ஃப்யூச்சரில் நடக்க போகிறது எல்லாமே நல்லா நடக்கிறதா இருக்கும். ஸோ நீ இப்போ ப்ரெசென்ட்டில் பண்ணுறதா கரெக்டாக பண்ணிட்டு, என்ன விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோ அதை கரெக்டாக பண்ணிட்டு, உன்னோட ஃப்யூச்சரில் அதுக்கான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து உங்கள் பர்த்டே வந்து ஒரு ஏஞ்சல் நம்பராக இருந்துச்சுன்னா 12:12, அது மாதிரி 10:10:10 இது மாதிரி ஏஞ்சல் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தனித்துவமான ஒரு பர்சன்ஸ், மற்றவங்களுக்கு இருக்கிறதோட உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு யூனிக்கான பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் என்னென்னலாம் பின்பற்றுறோன்னா, நீங்கள் வந்து யாரையுமே உங்கள் கூட வந்து கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. ஏதாவது உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது குளறுபடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஃபிட் பண்ணுறதா இருக்கணும். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. மேக்ஸிமம் இந்த பர்சன்ஸ் வந்து சோர்ந்து பார்க்க மாட்டாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க.
ஸோ உங்கள் பர்த்டே வந்து ஏஞ்சல் நம்பராக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபுல் சோல் வந்து ஒரு பர்பஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு, என்னென்ன பர்பஸ்க்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடக்கிறவங்களாக இருப்பீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்கள் தேடுறவங்களாகவும் இருப்பீங்க. ஸோ அடுத்தது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது எனக்கு திடீர்னு நின்றுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏஞ்சல் சொன்ன மெசேஜ் வந்து உங்களுக்கு அடைஞ்சிருச்சு, ஸோ அடுத்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து நம்பர் வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து ஃபில்லாக வரவே இல்லை, டிஸப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏஞ்சல் சொன்ன மெசேஜ் வந்து நீங்கள் சரியாக ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் திருப்பி உங்களுக்கு மெசேஜ் வராத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிறதா தான் இருக்குது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸும் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். நல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். என்னங்க பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிட்டே பர்சனலாக பேசலாம், ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. Cheers.